தங்களை தாங்களே அவர்கள் காப்பாற்றுவார்களா இந்த நாளில்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹ் யார் யாரையெல்லாம் மனிதர்கள் வணங்கினார்களோ அவர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி. 16வது அத்தியாயத்தின் 86வது வசனம், وَإِذَا رَأَى الَّذِينَ أَشْرَكُوا شُرَكَاءَهُمْ قَالُوا رَبَّنَا هَؤُلَاءِ شُرَكَاؤُنَا الَّذِينَ كُنَّا نَدْعُو مِنْ دُونِكَ. يَا اللَّهُ நாங்கள் இவர்களை தான் வணங்கினோம். يَا اللَّهُ எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக, அக்கினி நிறைந்த இந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவார்கள் என்பதற்காக, அதோ தெரிகிற அந்த சொர்க்கத்து பேர் இன்பத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தியாகங்களையும் இவர்களுக்காக வேண்டி செய்தோம். யா அல்லாஹ் மறுமை நாளில் மனிதன் கூப்பாடு போடுவான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே 13வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லஹு தாவத்துல் ஹக், உண்மையான அழைப்பு சத்தியமான அழைப்பு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். லஹு தாவத்துல் ஹக் وَالَّذِينَ يَدْعُونَ مِنْ دُونِهِ لَا يَسْتَجِيبُونَ لَهُمْ بِشَيْءٍ إِلَّا كَبَاسِطِ كَفَّيْهِ إِلَى الْمَاءِ لِيَبْلُغَ فَاهُ وَمَا هُوَ بِلِبَاعِ. நிச்சயமாக நீங்கள் அழைப்பதற்கு தகுதி படைத்தவன், நீங்கள் அழைக்க தகுதியுடைய ஒரே நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருமே இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தோற்று போய்விடாதீர்கள். உலகத்தில் தோற்று போனால், உலக வாழ்க்கையில் தோற்று போனால், அதை ஈடுகட்ட உலகத்திலே உங்களுக்கு வாய்ப்புண்டு. பொருளாதாரத்தை இழந்தால் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை இழந்தால் மீண்டும் புஷ்டியான உணவு ஆகாரங்களை உண்டு வைத்தியம் பார்த்து ஆகாரங்களை மீண்டும் கொண்டு வரலாம். ஆரோக்கியத்திற்கு மீண்டும் நாம் முயற்சி செய்யலாம். ஏதாவது உலகத்திலே இழந்தால் அந்த ஈட்டை அந்த இழப்பை ஈடு செய்வதற்கு உலகத்திலே வாய்ப்புண்டு. அன்பார்ந்த சகோதரர்கள், ஆனால் ஏகத்துவத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள். ஓரிரை கொள்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். படைக்கப்பட்ட படைத்த இறைவனுக்கு வணக்க வழிபாடு செய்வதில் மட்டும் தவறு இழைத்து விடாதீர்கள். நன்றாக ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் செய்கிற தியாகம் யாருக்கு? ஒன்று, நாம் நம்புகிற இறைவேதத்தில் இருந்தாக வேண்டும். இறைவேதம் அப்படி சொல்லவே இல்லை. இறைவேதம் ஒரே இறைவன் என்று சொல்லுகிறது. எப்படிப்பட்ட இறைவன் என்று சொல்லுகிறது? இறைவனுக்கு உரு வழிபாடு கற்பித்தால் அவன் அறிவில்லாதவன் என்று சொல்லுகிறது. இயற்கையை வணங்குகிற மக்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. இறைவனை பார்க்காத அந்த மக்கள் இறைவனுக்கு எப்படி உருவம் கற்பிக்கலாம் என்று எதிர்கேள்வி கேட்கிறது. இவ்வளவு கேள்வியும் நீங்கள் நம்புகிற அந்த வேத நூல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்களே உருவங்களை சமைத்து அதற்கு நீங்களே வணக்க வழிபாடு செலுத்தினால் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து நீங்கள் மீட்சி வர முடியுமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வேதனையோடு இந்த கருத்தை நான் பரிமாறுகிறேன். எதற்காக வேண்டி தெரியுமா? நான் அந்த பூர்ண ஜென்ம பூமியில் பரலோக ராஜ்யத்தில் நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இந்து சகோதரன், என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய கிறிஸ்துவ சகோதர சகோதரன் எனக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழக்கிடுவான். யா இறைவா, இவன் எனக்கு சொல்லவில்லை ஏகத்துவத்தை, இவன் எனக்கு போதிக்கவில்லை ஏகத்துவத்தை. ஆகவே இறைவா, நான் இப்படிப்பட்ட அறியாமையில் இப்படிப்பட்ட அநியாயத்தில் இருப்பதற்கு இவனும் ஒரு காரணம் என்று என்னை பார்த்து, நீங்கள் எங்களுடைய ஜமாத்தை பார்த்து, எங்களுடைய சகோதரர்களை பார்த்து, நீங்கள் மறுமையினாலில் பரலோக ராஜ்யத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் எங்களுக்கு எதிராக நீங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை, யதார்த்த சத்தியத்தை, ஒளிவு மரம் இல்லாமல் காழ்ப்புணர்வு இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாக உங்கள் மன்றத்திலே முன்வைத்தோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய நிலைப்பாடு. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய நிலைப்பாடு. சொர்க்கம் வேண்டும் என்றால் அது ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான். ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் இறைவன் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அது சத்தியமான ஒன்று. ஏகத்துவத்திற்கு எதிரானவர்கள் நரகத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்திற்கு எதிராக நடந்தால் சொர்க்கத்தை விட்டு தூரமாவீர்கள். ஏகத்துவத்தை பின்பற்றி நடந்தால் நரகத்தை விட்டும் தூரமாகி விடுவீர்கள். எது வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இஸ்லாத்தை பொறுத்த வரையில் இஸ்லாம் ஏகத்துவத்தை இந்த மனித சமூகத்தில் வேரூன்றி ஆழப்பதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறைவன் லட்சோபலுக்க இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கிறான். இறைவன், ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள், தூதர்களை பின்பற்றுங்கள், வேதங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டிதான் இறைவன் தூதர்களை அனுப்புகிறானே தவிர, பல மதங்கள் உருவானதற்கோ
பல கடவுள்கள் இந்த பூமியில் உருவானதற்கோ, பல வேதங்கள் இந்த மனித சமூகத்திலே மனிதர்கள் நம்பி பின்பற்றுகிற வேத நூல்களுக்கோ, பிரிவினைக்கோ, சண்டை சச்சரவுகளுக்கோ இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மனிதர்கள் ஏற்படுத்தியதுதான் சமயங்களும் மதங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் கடவுள்களும் வேதங்களும் மனிதர்கள் உண்டாக்கினார்களே தவிர இறைவன் உண்டாக்கவில்லை. இறைவன் கூறுவதெல்லாம் நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள், நமக்கெல்லாம் இறைவன் ஒருவன் தான், நமக்கு தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இறைவன் தெளிவாக கூறுகிறான். அப்படிப்பட்ட ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்து முஸ்லீமாக மரணியுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதில்தான் வெற்றி இருக்கிறது. அப்பொழுதுதான் நீங்கள் சொர்க்கம் அடைவீர்கள். சொர்க்கம் ஏகத்துவவாதிகளுக்கு மட்டும்தான் இறைவன் கொடுப்பான் என்பதை இந்த நல்ல நேரத்தில் மீண்டும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி, நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் ஏகத்துவத்தை அறியாமல் இருந்தால் அது பெரிய ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல. காரணம், அவர்கள் குரானை விளங்கவில்லை, குரானை படிக்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்கவில்லை, தூதரை பின்பற்றவில்லை. ஆனால் ஏகத்துவத்தை உயிர் மூச்சோடு இருந்து உலக மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்கிற மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்றைக்கு ஏகத்துவத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு வகையிலே ஏகத்துவத்திற்கு எதிரான சிந்தனைகள் நிறைய புகுந்திருக்கிறது. அது எந்தெந்த வகையில் எப்படியெல்லாம் புகுந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பாரதூரமானது என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். வாஹிர் தௌவானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.